நல்லா ஆனா தூங்கிடுனா பாக்கல வாயில வந்துட போகுதுங்க. அடையாங்க சும்மா இருங்க. இப்ப வந்து படத்துக்கு இது ஏதாவது தேவை. நல்லா இருக்குது, நல்லா காமெடியா இருக்கு, காலேஜ் ஸ்டோரி நல்லா இருக்கு, ஃபேமிலியோட சூப்பரா பார்க்கலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நல்லா இருக்கு. அருமையா இருக்கு தலைவா. அனி ப்ரோ வச்சு செஞ்சிருக்காரு பிஜிஎம்ல, பங்கமா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. கதை வேற எங்கேயே போற மாதிரி இருந்தது, கிளைமேக்ஸ் என்ன வேற மாதிரி பண்ணுறாங்க கதை. என்ன ப்ரோ காமெடியா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு மாதிரி ஃபன்னாகவே போகும்னு நினச்சோம், ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு முடிச்சிட்டாங்க ப்ரோ. எமோஷனலாக முடிச்சது, நல்லா இருக்கு ப்ரோ. சும்மா போட்டதே போட்டு அறுத்துட்டுக்கிற மாதிரி, நண்பன் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தாங்க, அப்புறம் அவ்வளோவ்ளோ ஒருத்தர்லாம் இல்லைங்கண்ணா. சும்மா தான் ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி எதுவும் ஓரளவுக்கு போகிறாங்கண்ணா. காளி வெங்கடேஷு அந்த முனிஷ்காந்த் இவங்க காமெடியில் போகிறவர்கள். மூவி ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிவானா, பிரியங்கா எல்லாருமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய மூவி தான் இது. ஸோ எல்லோரும் வந்து மூவியை பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து காமெடி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மூவியில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. கேடிபி லா கில்லாடி 2 செகண்ட் பார்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. அப்பாவை மிஸ் பண்ணுறவங்களாம் அந்த படத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எஸ்கே நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா சினிமெண்ட் வந்து நல்லாயிருக்கு. லைஃப்பில் யாரும் அந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை ரொம்ப இது பண்ணுறது அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்ததில்ல, நான் தீவிர எஸ்கேப் பண்ணேன். நான் நிறைய விஷயம் அவர் பண்ணுறாரு, இன்னும் நல்லா பண்ணணும் நான் வாழ்த்துறேன். எஸ்கே நான் நல்லா நடிக்கணும், சூப்பராக நல்லா இருக்குது, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது, எல்லாமே கனெக்ட் ஆகுது. மதர் லவ் ஃபாதர் லவ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, சூப்பர். எஸ்கேண்ணா வேறு லெவலில் பண்ணிக்கிறார், தரமான சம்பவம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்லா இருக்கேண்ணா, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அப்பாவோட சென்டிமெண்ட்டை நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சி, ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்லா காமெடியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. சிவகார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே லவ் ஸ்டோரி, காமெடி காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போத்தி பசங்களுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒரு 60 வயசு மேலே ஆகுது, எனக்கு பரவாயில்ல. இப்போ வந்து படத்துக்கு இது ஏதாவது தேவை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் ஸ்டாப்பு அவங்களோட லைஃப் ஸ்டைலை காட்டியிருக்காருங்க. செகண்டாக பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தகப்பனுடைய ஒரு முழுமையான ஒரு காரியத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நடிச்சிருக்காரு இல்லை, அது வந்து காமெடியாக இருக்கு. உங்களுக்கு காமெடியாக இருந்தாலும் கருத்து வந்து லாஸ்ட்டில் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. காலேஜ் லைஃப்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பெற்றவங்களையும் புரிஞ்சுக்கணும், வாத்தியார்களையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. அப்புறம் நல்லா தான் கடைசி சீன் தான் அலுவ ஸ்டார் எஸ்கே செம்ம பிடிச்சிருந்த. அப்பா வந்து சின்ன வயசில் சண்டை போடுறாரு, கடைசியில் வந்து அவர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆஃப் ஆயிடுது, அப்படியே மூட்டை செம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்லா மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வேறு லெவல் படம் நல்லா இருக்கு சார், வேறு லெவல் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அப்பா சென்டிமெண்ட்டு, காலேஜோட ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிறாரு. உண்மையாலுமே படம் வேறு லெவலில் இருக்குது, படம் வேறு லெவல்னா செம்மையாக இருக்குது. இது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அந்த அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல கான்செப்ட்னா படம் செம்மனா. எஸ்கே மாசனா படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவர் எடுத்துகிட்டு போன விதம் பிடிச்சிருந்தது. இந்த கேமரா ஆங்கிள்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடைசியில், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர், நண்பன் மாதிரி ஃபுல்லாக எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக அது என்ன ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி இருந்துச்சு. ஒரு இப்போ பிறந்த குழந்தைலேருந்து ஃபுல்லாக ஆளாகிற வரைக்கும் எப்படி மூவி போயிருக்குது அப்படி காட்டுறாங்க. ஃபுல்லாக கடைசியில் அவன் எப்படி ஜெயிக்கிறான், அந்த குழந்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படி காட்டியிருக்காங்க.